கந்துவட்டி தொழில் செய்பவர்கள் அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும், மீறினால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கந்துவட்டி குடும்பையால் ஆயுதப்படை காவலர் தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து கந்துவட்டி வசூல் கும்பலை பிடிக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் கந்துவட்டி கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. பிளாங்க் செக், வெற்று பேப்பரில் ஆவணமின்றி கையெழுத்திடுவது உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வந்து இதன் மூலமாக என்ன மெசேஜ் நாங்கள் சொல்கிறோன்னா, கடன் வாங்குறப்ப வந்துட்டு உங்களுடைய அந்த நில டாக்குமெண்ட்டையோ ப்ராமிசரி நோட்ஸு பிளாங்க் செக்கு இதெல்லாம் வந்துட்டு எதுவும் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை அந்த டாக்குமெண்ட்டை அதை வந்து அவங்க செக்யூரிட்டியாக வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து கடன் கொடுக்காத பட்சத்தில் அதை வச்சு அவங்க வந்து ஃபர்தராக வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. பண்ணி இன்னும் வந்து நிறைய வட்டி கொடுத்தா தான் வந்துட்டு உங்களுடைய நில டாக்குமெண்ட்டை திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிளாங்க் செக் வாங்கிட்டு அவங்களே இந்த செக்கில் வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபில் பண்ணி அதை வந்து கோர்ட்டில் போட்டு அப்புறம் செக் பவுன்ஸ் கேஸ்லாம் வந்து போட்டு அந்த விக்டிம் பார்ட்டிக்கு வந்துட்டு இன்னும் பேர்டன் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு சூசைடு தற்கொலைங்கிற இதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த விக்டிம்ஸ்லாம் வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ வந்து மக்கள் வந்து விழிப்போடு இருந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.